அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கரிகாலன் கட்டிய கல்லணை பற்றி தெரிந்து கொள்வோம். கல்லணை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். இந்த அணை கரிகால சோழனால் 1ஆம் நூற்றாண்டில் காவிரி மீது கட்டப்பட்டுள்ளது. இது திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது. இந்த அணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூதலூர் வட்டத்தில் தோகூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. கரிகால் சோழன். கரிகாலன் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு சோழ மன்னன் ஆவார். இவரது தந்தையின் பெயர் இளஞ்செட் சென்னி. கரிகால் சோழனுக்கு திருமாவளவன் மற்றும் பெருவளத்தான் என்னும் பட்டப்பெயர்களும் உண்டு. தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லை என புகழ் பெற்றவர். கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி மற்றும் உயரம் 18 அடி ஆகும். இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு 1900 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே ஆகும். கல்லணை விவசாயத்தை காக்கிறது. பாசன காலங்களில் காவிரி, வெண்ணாறு, புது ஆறு ஆகியவற்றிலும், வெள்ள காலங்களில் கொள்ளிடத்திலும் தண்ணீர் கல்லணையில் இருந்து திறந்து விடப்படும். அதாவது வெள்ள காலங்களில் கல்லணைக்கு வரும் நீர் காவிரிக்கு இடதுபுறம் ஓடும் கொள்ளிடம் ஆற்றில் திருப்பி விடப்படும். அணை கட்டப்பட்ட தொழில்நுட்பம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தார். ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவிரி தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் தமிழர்கள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அதன் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே இவ்வணையினை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாகும். கல்லணை மகத்தான அணை. 1829ஆம் ஆண்டில் காவிரி பாசன பகுதியின் தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையில் தைரியமாக சிறு சிறு பகுதியாய் பிரித்தெடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த ஆர்தர் காட்டன் பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார். சர் ஆர்தர் காட்டன் கரிகாலன் கட்டிய இக்கல்லணையை மகத்தான அணை, கிராண்ட் ஆனிகட் என்ற பெயர் சூட்டி அழைத்தார். கல்லணை மேல் பாலம். 1839ஆம் ஆண்டில் கல்லணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது. பல இடங்களிலிருந்து தினந்தோறும் ஏராளமானோர் இவ்வணையை காண வருவதால் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. தமிழ் மன்னர்களின் சிறப்பை போற்றுவோம். நன்றி.